ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கெட்ச் ஜோகர் கேமிங் சேனல். இந்த விட நம்ம என்ன போறோம்னா, அதாவது புத்துணர்ச்சியோட நம்ம டாப் 7 ஹைடிங் பிளேஸ் இன் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம், சாதா ஃப்ரீ ஃபயர்லேயும் ட்ரை பண்ணலாம். நான் சும்மா ஒரு மேட்ச் போட்டேன், சரி நம்ம வீடியோ விளையாடணும், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் விட்டுருக்கேன். இப்போ இது மாதிரி க்ளோவால் போட்டு ரெண்டு டிக்கா கிரனேட் போட்டுக்கோங்க, நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. இது மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையிலே ஏறிட்டோம். எங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து திருட்டு குட்டி மேலே ஏறி வந்துட்டான். அப்பப்போ வேறு செட்டிங்ஸ்குள்ளே வேறு போயிடுது. கீழே குதிச்சு நம்ம எலிமினேட் ஆகிட்டோம். டாப் ஃபஸ்ட் ஹைடிங் பிளேஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேள் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம டாப் 2 போயிடலாம். டாப் 2 இந்த இடத்துல இருக்கு. இங்கே ஒரு பறக்கிற இடம் இருக்கும், பறக்கிற இடம் இல்லை ஜிப்லைன். எனக்கு வர எதுதோ வருது ஜிப்லைனு ட்ரைனிங் மூலம் இந்த அப்படியே டயரில் ஜம்ப் பண்ணி இந்த இடத்துல வந்துக்கோங்க. யாரும் பார்க்காத போது ஏறிக்கோங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பிளாக் கலரில் ஒரு சட்டை எடுத்துகிட்டு வாங்க, பிளாக் கலரில் போட்டுக்கோங்க. நிஞ்சா ட்ரெஸ், பிளாக் நிஞ்சா ட்ரெஸ் நிறைய பேர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நிறையா ஈவெண்ட்லலாம் பிளாக் கலர், ஃபுல் பிளாக் கலர் ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் ஹைடிங் ப்ளேஸ்லாம் யூஸ் பண்ணும் போது நீங்கள் சைலன்சர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது டாப் 3 டிக்கா. இப்போ இந்த டிக்கா கிரனேடை போட்டுக்கோங்க, இந்த டிக்கா கிரனேடையும் போட்டுக்கோங்க. நான் டைட்டிலில் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். டாப் 7 ஹைடிங் பிளேஸ் இன் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வித் டிக்கா கிரனேடு அப்படின்னு சொல்லியிருக்கணும். நான் வேறு மாற்றி சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம போகலாம் டாப் 3 ஹைடிங் பிளேஸ்க்கு. டாப் 3 இல்லை டாப் 2. நிறையா பேர் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கைஸ். இது மாதிரி கண்டென்ட் விடும் போது தான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டென்ட் விட்டதுக்கப்புறம் அடிச்சா கூட பரவாயில்ல. நான் கண்டென்ட் விடுறோன்னு நானும் ஒழுங்காக அடிக்கவே மாட்டேங்கிறேன். கண்டென்ட் விடும் போது என் ஃபோன் வேறு லேக் ஆகும், ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணணும். அதனால தான் என்னாலையும் வேறு அடிக்கவே முடியல. முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக ஒரு சில வாட்டி ஹெட் ஷாட்லாம் அடிச்சிருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட 25 டிக்கா கிரனேட் இருக்கு. ஸ்க்ரீன் வேறு அப்பப்போ மூவ் ஆக மாட்டேங்குது. அப்படியே இந்த இடத்துல அப்படி வந்துட்டு அது மேலே நம்ம போட்ட டிக்கா கிரனேட் மாதிரி போட்டுட்டு அப்படியே இந்த இடத்துல ஒரு டிக்கா கிரனேட் போட்டுக்கோங்க. அப்படியே டப்புன்னு ஏறிக்கோங்க, அப்படியே ஓடி போய் ஏறிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே படுத்துக்கோங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல அவ்வளோவும் தெரியாது. எந்த கண்டெய்னரை விட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு கண்டெய்னர் இருந்துச்சு பாருங்கள் கைஸ், அந்த கண்டெய்னருக்கு போயிருங்க. இந்த கண்டெய்னரில் இருந்தால் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் விஷயமே. இப்போ நம்ம டாப் 3 ஹைடிங் பிளேஸ்க்கு போகலான்னு பார்த்தோம், அதுக்குள்ளே பின்னாடியிலேருந்து அடிச்சிட்டாங்க. டாப் 3 ஹைடிங் பிளேஸ்க்கு நம்ம இப்போ போகலாம். டாப் 3 இங்கே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே, ஏய் என்னடா இது, ஷாக் கொடுத்துருச்சு. அந்த எனிமி நம்மளுக்கு ஷாக் கொடுத்துருச்சு. இது மாதிரி எனிமீஸை எப்படி ஷாக் கொடுக்கறது, பயமுறுத்துறது, அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு கேளுங்க, கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ விடுறேன். எனிமீஸை டக்குன்னு ஷாக் பண்ணலாம், பேய் வந்த மாதிரி ஏமாற்றலாம், அதாவது பூதம் மாதிரி. அவங்க பட அவங்க அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க, பயந்துருவாங்க. அது மாதிரி நம்ம இப்போ அது மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில், நான் பண்ணிடுறேன். இந்த டாப் 3 ஹைடிங் பிளேஸ்க்கு தான் இம்மா நேரம் ஆகுது. இதான் லாஸ்ட் ட்ரை இந்த டாப் 3 ஹைடிங் பிளேஸ்க்கு. லாஸ்ட் ட்ரை சூப்பரான ட்ரை ஆகிடும்னு நினைக்கிறேன். ஒருத்தன் தலை வேற உள்ளே போயிடுச்சு. சரி விடுங்க, ஷோல்டரில் குதிச்சு போவோம் மேலே. இதான் கைஸ் நான் சொல்ல வந்த ஹைடிங் பிளேஸ். அப்படியே இந்த இடத்துல படுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல உக்காந்துக்கோங்க. தெரியாது, நீங்கள் எந்த ஹைடிங் பிளேஸ் பண்ணாலும் சைலன்சர் போட்டுக்கோங்க.
அந்த ஹைடிங் பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு கலராக போட்டுக்கோங்க. இது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ், என்னோட பாட் ஐடி தான். இதில் எதுவும் அவ்வளோ ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் சூப்பராக இல்லை. நெக்ஸ்ட் இந்த டிக்கா கிரனேட் போட்டு அந்த டிக்கா கிரனேட் மேலே சும்மா ஏறிலாமான்னு நான் ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே இதுமே மேலே ஏறி இருந்தேன்னா ஒருத்தவன் என்னை அடித்து போட்டிருப்பான். இப்போ நம்ம டாப் த்ரீ ஹைடிங் பிளேஸ் முடிச்சாச்சு. நான் எதுக்கு மேப்பை கொடுத்து கொடுத்து வரேன்னு கேட்டிங்கன்னா ரெக்கார்டரை எடுக்க முடியல, யானே தெரியல. அப்புறம் கடைசியில் நான் ரெக்கார்டரை எடுத்து வச்சுட்டேன் ஒருத்தவன் என்ன அவுட்டாக்கணுன்னே. இதாங்க டாப் ஃபோர் ஹைடிங் பிளேஸு. இந்த ஹைடிங் பிளேஸ்க்கு அப்படியே படுத்துக்கிட்டே வாங்க, நின்றுங்கன்னு வந்தால் அடிச்சிருவாங்க. அப்படியே அப்படியே இந்த இடத்துல குளோவல் போட்டுக்கிட்டு டிக்கா கிரனேடை அப்படியே லஜக் மொஜகுன்னு போடுங்க. டொய் அடா இது, இப்போ போடலாம் டொய் அப்படின்னு போட்டு குளோவால் எடுத்து அப்படி கொஞ்சம் ஜாயின் போட்டு டே தூக்கி போடுங்க. டேய் இது ஏ என்ன இது அமௌண்ட் போடுது, பெரிய ப்ரோ பிளேயர்னு நினப்பு. சரி நினப்பு இருந்துக்கிட்டா போட்டோம். இப்போ நம்ம கஷ்டப்பட்டு மேலே ஏற போகிறோம். என்னடா நீ கஷ்டப்பட்டு ஏறுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே ரெண்டு கிளிக்கில் ஏறிடலாம். ஓடுற பட்டனு ஜம்ப் பண்ணுற பட்டனு அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு இழுக்கிற பட்டனை கொடுத்து ஜம்ப் பண்ணணும். ஜாய்ஸ்டிக்கு நான் சும்மா இழுக்கிற பட்டன்னு சொன்னேன். இரு அந்த பொண்ணு தானே நம்மளை பார்த்து எமௌண்ட் போட்டுச்சு. டேய் எல்லாரும் திருட்டுக்கில் எடுக்கிறதுனே இருக்காங்க. இந்த ஹைடிங் பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அதாவது டாப் ஃபோர் ஹைடிங் பிளேஸு. அதில் வேறு அப்பப்போ திக்குது டாப் ஃபோர் ஹைடிங் பிளேஸு. இந்த ஹைடிங் பிளேஸ் செம்மையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஹைடிங் பிளேஸ் மரணமாக இருக்குது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அப்படியே எங்கெல்லாம் நாலஞ்சு ஓட்டைலாம் வச்சுருக்காங்க இந்த வீட்டில். அப்படியே இந்த ஓட்டை வழியாக அப்படியே கன்னை வச்சு சுட்டுக்கலாம். ஆனால் இது கம்பிலாம் இருக்குது, இந்த கம்பியில் போக முடியாது. நான் ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணி இந்த கம்பி போக முடிஞ்சிச்சுன்னா அது ஒரு வீடியோவாக விடுறேன். இப்போ நம்ம கீழே போயிடலாம். எல்லாருக்கும் நம்மளை தெரிஞ்சிச்சு இதுதான் டாப் ஃபைவ் ஹைடிங் பிளேஸு. நான் இப்படி எப்படி க்ளோவால் போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அது மாதிரியே க்ளோவால் போட்டுக்கோங்க. இதுக்கு ரெண்டு க்ளோவால் தேவைப்படும். அடே நம்மளை ஒரு வாட்டி அசந்துருக்கிற நேரமாக பார்த்து அடிச்சிட்டான். இப்போ போடு, இப்போ நாங்கள் அசரவே இல்லை. அசந்துருக்கிற நேரமாக பார்த்து தான் இனிமே அடிச்சுக்கினே இருக்கிறானுங்க. அப்படியே இந்த கம்பி மேலே குதிச்சுட்டு அப்படியே இந்த குளோவால் மேலே ஒரு ஓடி போய் ஒரு ஜம்ப்பை கொடுத்து இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. இந்த இடத்துக்கு பின்னாடி செவருலாம் இருக்குது, அந்த அந்த இடத்துக்கெலாம் போக முடியுமான்னு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக போக முடியாது, இன்விசிபிள் வால் இருக்கும். டாப் ஃபைவ் ஹைடிங் பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டாப் ஃபைவ் ஹைடிங் பிளேஸில் எந்த ஹைடிங் பிளேஸ் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இவன் வேற ஒருத்தன் மேலே ஏறி நம்மளை போட்டான். இப்போ நம்ம டாப் சிக்ஸ் ஹைடிங் பிளேஸ்க்கு போயிடலாம். இதான் டாப் சிக்ஸ் ஹைடிங் பிளேஸ். முதல்ல ஏறின இடமே தான் இந்த இடத்துல. நான் டிக்கா கிரனேட் போட்டு ட்ரை பண்ணிருக்கேன். மேலே ஏற முடியுமான்னு தெரியல, ஏற முடியல, ஏற முடியலன்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே துக்கமாயிடுச்சு. இதான் நான் கடைசி ட்ரை பண்ண போகிறேன். டாப் செவன் ஹைடிங் பிளேஸ்ன்னு தான் நினைக்கிறேன். எந்த ஹைடிங் பிளேஸ்ன்னு எனக்கே தெரியல. டேய் அடிக்காதடா, அடிக்காதடா, அடிச்சிட்டான் பயப்புள்ள. ஆமாங்க ஐசா, செவன்த் ஹைடிங் பிளேஸ் தான். எனக்கு வேற மறந்து மறந்து போயிடுது. இதுதான் லாஸ்ட் ட்ரை, லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் ட்ரை. அப்படி எனக்கு இந்த லாஸ்ட் ட்ரை ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நம்மளே ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். இந்த லாஸ்ட் ட்ரை மட்டும்தான்.
இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஐடிங் ப்ளஸ்லாம் புரியும். இந்த ஐடிங் ப்ளஸ் எதுக்கு விட்டுருந்தோன்னா, நிறைய பேர் ட்ரைனிங் மேட்ச் விளாடுவீங்க, ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் வேணால் கீழே இருந்து அடிச்சிக்கலாம், ஆனால் லாங் ரேஞ்சில் நீங்கள் அடிக்க முடியாது. ஏதாவது ஏடபிள்யூஎம் அதெல்லாம் நீங்கள் ஷார்ட் ரேஞ்சில் அடிக்க முடியாது. உங்களுக்கு நிறைய பேர் போர் ஆகிடும், அதாவது கட் ஆயிடும். அதனால தான் ஏ நம்ம ஏறிட்டோம் 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 அப்படியே ஸ்கோப் போட்டு அப்படியே ஏறிக்குவோங்க. ஏ ஜாலி ஜாலி, நம்ம இப்போ மேலே வந்தாச்சு. அவ்வளோதாங்க ஐஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனிமிகிட்ட ஐடிங் ப்ளேஸில் அடி வாங்கிடாதீங்க என்ன மாதிரி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஐஸ். இந்த வீடியோவில் எந்த ஐடிங் ப்ளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்ட்